நிலா ப்ளீஸ், எதையும் எடுத்தோம் கௌதம் முடிவு பண்ணாத, கொஞ்சம் நிதானமாக யோசிச்சுப்பாரு, அப்போ உனக்கே புரியும் கௌதம் தான் உனக்கு கரெக்டுன்னு. அப்படி இல்லை நிலா, குழந்தை வேற வளர்ந்துட்டே வரா, இன்னும் எத்தனை ஆதி வந்து உன்கிட்ட பிரச்சனை பண்ண போறான்னு தெரியல. சரி அதை விடு, உன் முடிவை ஒன்றும் நீ உடனே சொல்ல வேணாம், நாங்கள் போனதுக்கப்புறம் உட்காந்து நல்லா யோசிச்சுப்பாரு, அதுக்கப்புறம் உன் முடிவை சொல், நாங்கள் கிளம்புறோம். வாய்ஸ் ஐசு, அவளை விடு, அவள் லைஃப்பை அவளே டிசைட் பண்ணட்டும், வா நம்ம போகலாம். பாய் நிலா. 2 மாதங்கள் கழிந்தன. நிலா இது வரைக்கும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. கௌதம் வீட்லேயும் அவருக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க, பொண்ணும் கரெக்டாக செட் ஆகல. 2 மாதங்கள் ஓடியது. ஐசுக்கும் 7வது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏய் பொண்டாட்டி, என்னடி கட்டி பிடிக்க முடியல? முடியாது போடி, என் பிள்ளையும் சேர்த்து தான் நான் கட்டி பிடிப்பேன். ஏய் என்னடி ஆச்சு? ஐ நிஜமா வாய்ஸ்? என்னடி எதுவுமே தெரியல. ஏய் பாப்பா உதைக்கவே மாட்டாங்கடி. சரி ஐசு, நீ ரெஸ்ட் எடு, நான் மெடிசன்லாம் வாங்கணும்ல, போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். பாய் ஐசு. பாப்பா, அப்பா மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன், டாடா. என்னடி அப்பா பேசுறது கேக்குதா? ஏய் பாப்பா உதைக்கிறாங்கடி. பாப்பா, அப்பாவை உனக்கு பிடிச்சிருக்கா? அப்பாவுக்கு உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, பட் இன்னும் 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணணுமே. ஸோ இப்போ எனக்கு ஒரு முத்தா கொடுக்குறியா ப்ளீஸ்? பாப்பா, அம்மாவுக்கு தெரியாம சீக்கிரட்டா அப்பாவுக்கு ஒரு முத்தா கொடுங்க பாப்போம். ஐ முத்தா கொடுத்துட்டீங்களா? சரி நானும் உனக்கு முத்தா கொடுக்குறேன். உனக்கு பொறாமடி. சரி அப்போ கூடு. நல்லா இருக்கே, இன்னொன்று கிடைக்குமா இந்த சைடு? சரி, என் 2 குழந்தைகளும் பார்த்து பத்திரமா இருங்க, நான் மெடிக்கல் ஷாப் போயிட்டு வந்துடுறேன், டாட்டா. ஹலோ அம்மா, இதோ ஐஸுக்கு டேப்லெட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு தாம்மா வரேன். ஏன் என்னாச்சுமா, ஏன் பதட்டமாக பேசுகிறீங்க?